வணக்கம். சற்று முன்னிலின முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் இன்று முதல் ஜனவரி மாதம் 25ஆம் தேதியாக இன்று முதல் அமலுக்கு வரும் 5 முக்கிய அறிவிப்புகள் தற்போது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றிய முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவையினோம். நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெலி போகிற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் புதிய ஆபத்து மீண்டும் முழு ஒழுங்கு அமல்படுத்தப்படுமா? வெளியான பரபரப்பு தகவல். தமிழகத்தில் மீண்டும் ஒமைக்ரான் மற்றும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து கொண்டு வருவதால் மீண்டும் தமிழகத்தில் முழு ஒழுங்கு அறிவிக்கப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றது. மேலும் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் தினசரி கொரோனா பாதிப்பு உச்சம் தொட்டுள்ளது. இதன் காரணமாக 4 மாவட்டங்களிலும் திரையரங்கு மூடுவது, கடைகளுக்கு நேர கட்டுப்பாடு விதிப்பது, பொது போக்குவரத்து கட்டுப்பாடு, இந்த மாவட்டங்களுக்கு வருபவர்கள் கட்டாயம் கொரோனா பரிசோதனை உள்ளிட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் அமலுக்கு கொண்டு வர அதிக வாய்ப்புள்ளதாக தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். மேலும் சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவ நிபுணர்களுடன் முதலமைச்சர் MK Stalin அடுத்த கட்ட ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடர்பாக வரும் வாரத்தில் ஆலோசனை நடத்த உள்ளதாக கூறப்படுகின்றனர். எனவே இந்த ஆலோசனையின் போது இந்த கட்டுப்பாடுகள் குறித்து விவாதம் மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டது. அதே போன்று தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு அதிகரிக்கப்படும் காரணமாக 4 மாவட்டங்கள் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதன்படி தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, கோவை, திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கொரோனா பாதிப்பு உச்சம் தொட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 30,000 நெருங்கும் பட்சத்தில் கட்டாயம் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என கூறப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் MK Subramanian முழு ஒழுங்கு அறிவிக்கப்பட மாட்டாது என தற்போது கூறப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு உச்சம் தொட்டுள்ளதால் கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு குறையும் பட்சத்தில் மீண்டும் முழு ஒழுங்கு ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ளதால் கடுமையான கட்டுப்பாடு நீடிக்கப்படும் என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று அடுத்து வரும் 4 நாட்களுக்கு தமிழக கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என கூறப்பட்டது. அதன்படி வருகிற ஜனவரி மாதம் 25ஆம் தேதியான இன்று தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற ஏனைய மாவட்டங்கள் வறண்ட வானிலையே காணப்படும் என தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான குட் நியூஸ். உணவுத்துறை தற்போது புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது. தமிழக ரேஷன் கார்டுகளுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சரியாக அளவில் தரமாக கிடைப்பதை உறுதி செய்ய கலெக்டர்கள் மற்றும் உணவு வழங்கல் மற்றும் கூட்டுறவு அதிகாரிகள் மாதந்தோறும் ஆய்வு செய்ய அரசு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.